டைப்ஸ் ஆஃப் பேட்டியோ. பேட்டியோ அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுவோம். அதாவது வீட்டுக்கு இன்சைடில் இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணுறது, இந்த வால் சீலிங் பண்ணுறது, அந்த லைட்டிங்ஸு, அதுமாரி வீட்டுக்குள்ளே அழகுபடுத்துறது பேர் இன்டீரியர் டிசைன் சொல்லுவாங்க. அதுமாரி வீட்டுக்குள்ளே இன்சைடில் பண்ணாமல் அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டோட பவுண்ட்ரி இருக்கும்ல அதுக்கும் இடைப்பட்ட இடம், அதாவது வீட்டுக்கு அவுட்டரில், இந்த இமேஜ் பார்த்தா தெரியும், அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி வீட்டுக்கோட அவுட்டர் சைடு இருக்குல்ல, அவுட்டர் சைடில் அழகுபடுத்துறது பேர் தான் பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பேட்டியோ: கிராஸ் பேட்டியோ, பெப்பிள்ஸ் பேட்டியோ, ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பேட்டியோ, காங்கிரீட் பேவர் பேட்டியோ, கிரஸ்டு ஸ்டோன் பேட்டியோ. இதுதான் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பேட்டியோ. இது ஃபஸ்ட்டு இருக்கிறது கிராஸ் பேட்டியோ. அதாவது நம்ம வீட்டுக்கு அவுட்டர் சைடு உள்ள லேண்ட் சர்ஃபேஸ்லாம் இருக்கும்ல, எம்டி லேண்ட் சர்ஃபேஸ்லாம், அதெல்லாம் வந்து கிராஸ் ப்ரொவைட் பண்ணுறது. கிராஸ் ப்ரொவைட் பண்ணால் அது ஒரு நல்ல அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகுபடுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி கிராஸ் யூஸ் பண்ணி அந்த இட சரௌண்டிங் ஏரியாவை அழகுபடுத்துறது பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராஸ் பேட்டியோ, கிராஸ் வச்சு பண்ணுறதுனால அது பேர் கிராஸ் பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெப்பிள்ஸ் பேட்டியோ. பெப்பிள்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கூழாங்கலை வச்சு ஒரு மாரி ஒரு சர்ஃபேஸ் மாதிரி அமைச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ளோரிங் மாதிரி கூழாங்கல் வச்சு பண்ணதால் அந்த சரௌண்டிங் அது ஹவுஸோட சரௌண்டிங் ஏரியா இது. அதில் அந்த பெப்பிள்ஸுங்கிற கூழாங்கல் பெப்பிள்ஸ்னால் அதை வச்சு ஒரு ஃப்ளோரிங் மாரி அமைச்சிருக்காங்க. இதான் வந்து பெப்பிள்ஸ் பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பேட்டியோ. இதுமாதிரி சரௌண்டிங் ஏரியாஸில் அந்த ஸ்டெப்பு நடந்து போகிற பகுதியை மட்டும் ஸ்டோனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, மற்ற இடம்லாம் வந்து கிராஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பேட்டியோ. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்த ஸ்டேர் கேஸுக்கு போகிற பாதை, அப்புறம் வந்து இங்கிட்டு உள்ள சாதாரண நிறைய பாதை, இதெல்லாம் மட்டும் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற இடம் மட்டும் ஒரு ஸ்டோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ரிமைனிங் ஏரியாலாம் கிராஸ்லாம் இருக்கும். இதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காங்கிரீட் பேவர் பேட்டியோ. அதே இதை அந்த வீட்டுக்கு சரௌண்டிங்கில் உள்ள ஏரியாவை காங்கிரீட் தளம் இருக்குல்ல, காங்கிரீட் பேவர்னால் தளம்னு சொல்லுவாங்க, காங்கிரீட்டான தளம் ப்ரொவைட் பண்ணுறது காங்கிரீட் பேவர் பேட்டியோ. இந்த இமேஜில் இருக்கிறது தான் காங்கிரீட் பேவர் பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிரஸ்டு ஸ்டோன் பேட்டியோ. கிரஸ்டு ஸ்டோன்னா அந்த வீடு கட்டும்போது அந்த மார்பிள்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து சின்ன சின்ன ஒரு பீசஸ் வந்து வேஸ்டேஜ் பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும், மார்பிள்ஸ் அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது கட் பண்ணும்போது அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இதே மாதிரி ப்ரொவைட் போட்டு வச்சுருவாங்க பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இந்த கிராஸுக்கு சரௌண்டிங்கில் ஏரியாலாம் அந்த உடஞ்சி போன கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அது மார்பிள்ஸ் கல்லாக இருக்கிறதுனால ஒரு நல்ல அப்பியரன்ஸ் கிடைக்கும். இதுதான் கிரஸ்டு ஸ்டோன் பேட்டியோ. ஓகே, தேங்க்யூ.